வணக்கம். டுடே ஏன்ஷியன்ட் டே வேட் யூஸ்டு இன் ஸ்மால் கிரானியூல். இட் இஸ் எ சிறுதானியம், ஹெரிடிட்ரி ஃபுட். நோ வி டேக் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் கோயிங் ஆன் மார்னிங் டிஃபன் பூரி, தென் ஆயில் கண்டென்ட் ஈவினிங் தந்தூரி ஃபுட் நூடுல்ஸ் அண்ட் வாட் எவர். So oil content and masala day by day in our intestine and liver also spoil. So take in ancient day baragu is the best food. You know very well your forefather, that is a grandfather, grandmother. So you ask immediately the temple tower kalasam, you know, kept in baragu. Heavy droughts or floods, at the time ancient peoples also use the food. So a very long period no spoil the varahu. So high energetic food protect in our body. Next, samai, that is a fertility in human male spermatogenesis, also increase the power. ரைஸ், குதிரைவாளி, மாப்பிள்ளை செம்மா, ஸோ மெனி நேச்சுரல் பேடி அவைலபிள், ஹை ஃபைபர் கண்டென்ட்டு, ப்ரிவென்ட் த அனிமிக். நெக்ஸ்ட் ராகி. ராகி டயபெட்டிஸ் பேஷண்ட் அண்ட் ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ திணை, தேன் திணை. ஸோ வைட்டல் ஃபுட் இன் அவர் பாடி, சப்போர்ட் யூ நியூட்ரிஷியஸ். சோளம் கான் ப்ரிவெண்ட் த கேன்சர் டிசீஸ். ஸோ உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், திருமூலர். நலமுடன் வாழு, இதுவே நம்முடைய தாரக மந்திரம். ஸோ அவாய்ட் ஃபுட் ஃப்ரம் விச் ஒன் ஆர் அசசரி ஃபுட், ஒயிட் சுகர், மில்க், சால்ட், பிக்கிள்ஸ், பரோட்டா. இஸ் ஆல்சோ பரோட்டா கம்ப்ளீட்லி ப்ரிவெண்ட் ஆர் ரெடியூஸ்டு டே பை டே. இட் இஸ் எ மைதா கண்டென்ட் மோர் என் பேக்கரி ஐட்டம்ஸ். பிஸ்கட் ஆல்சோ ப்ரிப்பேர் மைதா. மைதா அஃபெக்டட் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஆல்சோ. சாக்லேட்ஸ் அண்ட் பீவரேஜஸ் ஆல்சோ, பபல் காம் லைக் தட். So you take the food reach to the heaven, from which one coconut piece, one or two banana equal to morning tiffin, four idlis. தினமும் நீங்கள் காலையில் நான்கு இட்லி சாப்பிட்ற அளவுக்கு இரண்டு பீஸ் தேங்காயிலையும் வாழைப்பழத்திலும், ஒரு சில வாழைப்பழம், அது எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. சமையல் அறையை சாத்தான் கண்டுபிடித்தான் என்று சொல்வார்கள். ஆக அடுப்பில் வேகாத பொருள்களை நாம் உண்ணத்தகுந்தவளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பதிவு. நெக்ஸ்ட்டு பாம் ஜாக்கரி, பனைவெள்ளம், ஹேண்ட் பவுண்ட் ரைஸ் என்று சொல்ல கை குத்தல் அரிசி. இன்னமும் திருப்பராயத்துறை ராமகிருஷ்ண தபோவனத்தில் மற்றும் குருகுலத்தில் இயற்கை வழியில், காந்தி வழியில் பயன்படுத்திய அந்த இயற்கை பொருள்களை நாம் கம்பு, கேழ்வரகு, சோளம், இதை தான் காலையில் காஃபிக்கு பதிலாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். சோற்றில் நீரூற்றி நீராகாரமாக இன்று வெளிநாடுகளில் பேக்கிங் ஆகிறது. நாம் அதை மறந்தோம், அதனால் நம்மை வாழ்வையும் மறந்தோம். அப்படி இல்லாமல் இந்த சிறுதானிய உணவு, மரச்சக்க எண்ணெய், இயற்கை கீரை வகைகள், நீர்மோர், நீராகாரம், பச்சை காய்கறிகள், பழங்கள் நாம் பழக்கப்படுத்துவதோடு நம்மை பண்பாடு உடையதாக ஆக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். யூஸ் நேச்சுரல் ஃபுட், avoid artificial or fast food. Thank you.